நீங்கள் சகட்டு மீறிக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் காரணங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கோர்ட்டு வந்து ஜாமீன் கொடுக்காத இந்த விஷயத்தை ரொம்ப, நீங்கள் எந்த காரணத்தினால ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கூட சொல்லலை அப்படின்னு ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனத்தில் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றதே வந்து ஒரு வேப்பங்காயா இருக்கு பிரதமருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவருக்கு எங்க போனாலுமே இந்த திமுக ஒரு பெரிய அவருக்கு மைண்ட் தான் இருக்கு. உங்களுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியாது. எப்போது பார்த்தாலும் திமுக பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சார் வணக்கம். வணக்கம். நியூஸ் கிளிக் அவருடைய இணையதளம், இணையதள அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய நிறுவனர் உள்ளிட்டவர்களது கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் சங்கங்கள், பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியினுடைய அதன் சார்பாகவும் இதற்கு பலத்த கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுவது ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று கைது நடவடிக்கை, இது ஒரு தேசத்திற்கு விரோதமான நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை பரப்ப முயற்சித்த அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு நியாயம் சொல்லப்படுது. இதனுடைய பின்னணியில் நிச்சயமாக, அதாவது நியூஸ் கிளிக் என்பது வந்து ஒரு இண்டிபெண்டாக நடக்கிற ஒரு ஆன்லைன் போர்ட்டல். ஆக்சுவலாக ஒரு அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து இந்தியாவில் நியூசிலாந்து போன்ற பல்வேறு ஒயர் போன்ற பல்வேறு தளங்கள்லாம் இண்டிபெண்டாக நடக்கிறது. எந்த ஒரு கட்சியை சார்ந்தும் சார்ந்தும் இல்லை அவங்க வந்து. ஆனால் பாஜக பார்வையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அரசுக்கு எதிரான செய்திகள் போடுறாங்கன்ற ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க, பல வருஷ காலமாக சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக ஒயர் போன்ற ஆன்லைன் போர்ட்டல்லாம் வந்து மோடிக்கு எதிராகவே இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. இப்போ நியூசிலாந்து அது அதே மாதிரி தான், அதே மாதிரி. ஸோ வெவ்வேறு போர்ட்டல், அதே மாதிரி டெய்லி பேப்பர்ஸு, டெய்லி ஜாகரன் அந்த மாதிரி இந்த பேப்பர்லாம் இருக்குது, தினசரி பேப்பர், அப்புறம் பிபிசி போன்ற நிறுவனங்கள். ஸோ இவங்கெல்லாம் கூட வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து அரசாங்கத்தோட அந்த கெடுபிடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து தினசரி பேப்பர்லேயும் வந்து இன்டைரக்டாக வந்து பிஜேபி பல்வேறு விதங்களில் ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதாவது அது வந்து ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இந்த நியூஸ் ரூம் ப்ரெஷர்னு ஒன்று சொல்லுவாங்க. நியூஸ் ரூமில் இருக்கிற ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த செய்தியை நீங்கள் போடலாம் இல்லை இந்த செய்தியை போடக்கூடாதுன்ற வர ப்ரெஷர் இருக்குல்ல, ப்ரைம் டைமில் எந்த செய்தியை போடலாம். அப்போ கவர்மெண்ட்லேயோ பிஜேபிலேருந்தோ அங்கே வேலை செய்கிறவங்க, அந்த முக்கியமான நேஷனல் லெவல் சேனல்ஸில் வேலை செய்கிறவங்க, முக்கியமான சேனல்ஸில் வேலை செய்கிறவங்க, பீக் அவர் புலட்டின்ஸ் வரும்பொழுது எதை லீட் பண்ணுறது, எதை லீட் பண்ணக்கூடாது, எதை லீட் பண்ணால் கவர்மெண்ட் கோச்சிக்குவாங்க, எதை போடக்கூடாதுன்ற போது ரொம்ப சாஃப்டாக சில ஸ்டோரிஸ்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அது வந்து நியூஸ் ரூம் ப்ரெஷர்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பிஜேபியோட ஆட்சியில். இது நேஷனல் லெவலில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ரீஜனல் லெவலில், இப்போ தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு உண்மைன்னு தெரியாது. சரி. ஸோ அந்த பிஸி ஹவர்ஸில் பீக் அவர் புலட்டின்ஸ் போடும்போது ஆளுங்கட்சியிலேருந்து வர ப்ரெஷர், இது நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இதை வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் இதை கொஞ்சம் நீங்கள் ப்ளோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு இன்டெரக்டான ப்ரெஷர்ஸு. அவனால் வந்து அந்த ப்ரெஷரை தாங்க முடியாது. சில போது ஓனர்ஸுக்கு வந்து பல்வேறு விதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த போர்ட்டல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு. ஸோ அவங்க பல்வேறு சமயங்களில் வந்து கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப இழுத்து போக முடியாத லெவலில் இருக்காங்க. ஏன்னா மின்சியா பயன்பி வந்து பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க நியூஸ் சேனல்ஸ்க்கு. ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து கெடுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து நியூஸ் சேனல்ஸ் இப்படி ஒரு சஃபோகேட்டடாக ஒரு மூச்சு மூட்டுற மாதிரி இருக்கிற சூழலில் ஓரளவுக்கு உண்மைகளை வந்து சொல்கிற விஷயங்கள் இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் தான். அது நேஷனல் லெவலில் இருக்கிற ஒயர், நியூஸ் கிளிக், நியூஸ் லாண்ட்ரி போன்றவை வந்து, அப்புறம் பிபிசி போன்ற ஊடகங்கள் ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகங்களாக இருக்குது. ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஊடகங்களை வந்து அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, இது பாஜகவுடைய ஆட்சியில் தொடர்ந்து நடக்கிறது பார்க்குறோம். அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் லாண்ட்ரி ஒயர்லாம் சித்தார்த்த வரதராஜன் ஒயரோட சீஃப், அவரெல்லாம் எடிட்டர்லாம் புரிய, அவரெல்லாம் ரொம்ப விசாரணை பண்ணி ரொம்ப கெடுபடிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ நியூஸ் லாண்ட்ரியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். வெவ்வேறு அது மாதிரி தினசரி பத்திரிகைகள் பல, அது மாதிரி அச்சு ஊடகங்கள் கூட பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். யார் எடிட்டோரியலில் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு கூட அவங்க டிசைட் பண்ணுறாங்க. சில சமயத்தில் எடிட்டோரியலில் வந்து இவங்களை மாற்றுங்கன்ற அளவுக்கு கூட பிபி ஆளுங்கட்சியிலேருந்து ப்ரெஷர்ஸ்லாம் போகிறதெல்லாம் நமக்கு நியூஸ் சொல்கிறாங்க. அதை டெல்லியிலேருந்து இருக்கிற ஜேர்னலிஸ்ட் சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் எங்கேயும் தூக்கி வேறு இதில் போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
ஸோ இன்டைரக்டான ஒரு ப்ரெஷர்ஸ்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நேஷனல் லெவலில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் தான் இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் நியூஸ்கிளிக்கோட இது என்ன, ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காலேருந்து ஃபண்ட்ஸ் வருது அப்படின்றாங்க. அதுதான் முதன்மையான குற்றச்சாட்டு, நம்ம அமெரிக்காலேருந்து அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வருது. ஆனால் இந்த மாதிரியான ஆன்லைன் அந்த மேகசின்ஸ் அல்லது போர்ட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக வந்து மக்கள்கிட்ட தான் ஃபண்ட்ஸ் வசூல் பண்ணுறாங்க. ஏன்னா இது நடத்துறதுக்கு அதில் எழுதுகிற கான்ட்ரிபியூட்டர்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எழுதுகிறாங்க வச்சுக்கோங்க, நிறையா அவங்களுக்குலாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், நிறையா ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு 20-30 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி நடத்துவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க போடுறாங்க, எதையுமே தப்பாக வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பல்வேறு கட்ட ரிசர்ஷன் செக்ஸுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்க்ரோல் ஆகட்டும், இந்த மாதிரி இது போயர் ஆகட்டும், பல போர்ட்டல்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு மீடியா நிறுவனமாக தான் பண்ணுறாங்க, பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஃபைனான்ஸ் தேவையாக இருக்குது. ஸோ பொதுமக்கள்கிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் வாங்குறாங்க, இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்ட்டு வாங்குறாங்க. சில போது வெளிநாடுகள்லேருந்து பணம் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அது வந்து பண சட்டவிரோதமான பணம் பரிமாற்றம் கேஸில் வந்து இவங்க வந்து இவங்களுக்கு பணம் வந்திருக்கு, அந்த அடிப்படையில் பணம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 38 கோடி ஏதோ சொல்கிறாங்க வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனால் வந்து இவங்க வந்து சீனாவுக்கு ஆதரவான சில ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்காங்க, சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க நியூஸ்கிளிக் தரப்பில் சொல்கிறது என்னென்னா, 2021லேருந்தே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், இல்லை டெல்லி போலீஸ் ஆகட்டும், மூணு பேரும் மாறி மாறி வந்து எங்களை வந்து சோதனை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கின்னு இருக்காங்க. பட் அவங்களால வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு வந்து 2 வருஷமாக அவங்களால பலவிதமான கெடுபடி பண்ணி எந்த விதமான ஒரு சட்டவிரோதமான பணம் பரிமாற்றத்துக்கான ஆதாரத்தை அவங்களால எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸும் பலவிதமான ரைடு பண்ணுறாங்க, அவங்களும் வந்து எந்த விதமான ஆதாரத்தையும் எங்கள் சட்டவிரோதமான காரியங்கள்ல இருந்து நாங்கள் வந்து வரி ஏய்ப்பு போன்ற விஷயங்களை ஈடுபட்டதாக காமிக்க முடியல. எங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடந்துட்டுருக்கு, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பேங்க் மூலமாக தான் நடந்துட்டுருக்கு. அதனால் இவங்க வந்து எங்கள் அந்த எடிட்டர் வந்து நியூஸ்கிளிக் கூட எடிட்டர் இது 2 வருஷத்தில் ஒரு தடவை கூட என்கொயரிக்கே கூப்பிடலை, அவங்க எங்களை எதுவுமே விசாரிக்கவே இல்லை. திடீர்னு வந்து இப்போ ரைடு பண்ணிவிட்டு கைது பண்ணுறது அது ஊஃபாவில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ன்றது ரொம்ப பயங்கரமான ஒரு சட்டம், அது ஊஃபா ஆக்ட். அதில் ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், கேரளா ஜேர்னலிஸ்ட் சித்தி குப்பர்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் உள்ளே இருந்து அதுக்கப்புறம் தான் வெளில வந்தார் ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப கஷ்டம். அந்த சட்டத்தில் வந்து இப்போ இவரை பிடிச்சிருக்காங்க, இவரை நியூஸ் கிளிக் ஓனரை பிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எந்த விதமான தவறும் பண்ணலை அப்படின்னு, நாங்கள் வந்து அன்பயாஸ்டாக செய்தியை செய்தியாக போட்டோம், எல்லா தரப்பையும் கொடுத்தோம், அது ரூலிங் பார்ட்டிக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு அசௌகரியமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால எங்கள் மேலே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, இது ஒரு பழிவாங்கலான விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோம், நாங்கள் எந்த தவறும் பண்ணலை, நாங்கள் தவறு பண்ணியிருந்தால் 2 வருஷத்தில் எங்களை அமலாக்கத்துறை விட்டு அமலாக்க பிரிவு விட்டு வச்சுருக்காது. ரெண்டாவது, இந்த எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ரைட்டர்ஸு, எங்கள்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸு, எங்கள் ஜேர்னலிஸ்ட், அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு வீடுகள்லையா அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ரைடு பண்ணி அவங்க வீட்டு இருக்கிற லேப்டாப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான எஃப்ஐஆரோட காப்பியும் எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியும் எங்களுக்கு கொடுக்கல, எந்த காரணத்துக்காக கைது பண்ணுறோன்ற விஷயங்களும் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கிறதுனால நாங்கள் சட்டப்படி நாங்கள் கோர்ட் அணுகி நாங்கள் வந்து முறைப்படி நீதி கேட்போன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரூலிங் பார்ட்டி வந்து அவங்க எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, யார் மேலே நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க ஆன்டி நேஷனல், அதனால தான் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றாங்க. இவங்க கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கிக்கட்டும், கோர்ட்டில் போய் போராடட்டும் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. முதல்ல நம்ம எடுத்துடலாம், நடவடிக்கை எடுத்துடலாம், அவங்க கோர்ட்டில் போய் அல்லாடட்டோன்றது தான் ரூலிங் பார்ட்டியோட ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. யாரை வேணால் கைது பண்ணலாம், ஏதோ ஒரு குற்றத்தை சொல்லி ஊஃபாலாம் வந்து உங்களுக்கு காரணமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பிஎம்எல்ஏல வந்து காரணம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னா, இன்றைக்கி கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது அமலாக்கத்துறை வந்து பிஎம்எல்ஏல அரெஸ்ட் பண்ணால் எழுத்துப்பூர்வமாக காரணங்களை சொல்லணும்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து முக்கியமான ஒரு துறையாக இருக்கீங்க, அதிகாரங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க, நீங்கள் சகட்டு மீறிக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் காரணங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கோர்ட் வந்து ஜாமீன் கொடுக்காத இந்த விஷயத்தை ரொம்ப, நீங்கள் எந்த காரணத்தினால ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கூட சொல்லலை அப்படின்னு ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனத்தில் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏஜென்சிக்கு நீங்கள் ஏகப்பட்ட பவர் கொடுத்து
அந்த ஏஜென்சி இந்த கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க இல்லை உண்மையை சொல்றவங்க மீடியாக்காரங்க அவர்களை நோக்கி நீங்க இந்த மாதிரி கெடுபிடிகளை வச்சீர்கள் என்றால் நாளைக்கு நியாயமான ஒரு குரல் வந்து யாருமே சொல்றதுக்கு யோசிப்பாங்க. நமக்கு எதுக்கு இந்த பர்டிகுலர் ஆன்லைன் போர்ட்டலை பத்தி அவர் மேல குற்றச்சாட்டு வந்து இந்த டிரான்சாக்ஷன் அமெரிக்காவிலேருந்து பணம் வந்துச்சு, இதை தாண்டி சீன ஆதரவு, இவங்களுடைய மைண்ட் செட் வந்து லெஃப்ட் மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணாங்க இதில் வேலை செய்தவர்கள் எல்லோருமே, அந்த அந்த ஐடியாலஜி தான் பிரச்சனையாக இருந்திருக்குமான்னு கேட்குறேன். லெஃப்ட் மைண்ட் செட்டில் லெஃப்ட் ஐடியாலஜி இருந்தால் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் வந்து ரைட் ஐடியாலஜி வச்சுருக்கீங்களா? நீங்கள் உங்களோட ஐடியாலஜி என்ன? நீங்கள் வலதுசாரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் நீங்கள் இந்துத்துவ ஐடியாலஜி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் அப்போ இன்னொருத்தர் வந்து லெஃப்ட் ஐடியாலஜி வச்சுருந்தா என்ன, அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாகவே இருக்குது. எங்களுக்கு பிடிக்காத அதனால நாங்கள் வந்து அவனை வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவனை வந்து சிக்கலுக்கு உள்ளாக்குறோம் இல்லை அவனை நெருக்கடிக்கு உள்ளாக்குறோன்ற அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நாளைக்கு கோர்ட்டில் நிற்காது. இது வந்து இந்தியாவில் வந்து கடந்த 4-5 வருஷமாகவே சார் பல்வேறு விதங்களில் சோசியல் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டர் போடுறதுலேருந்து எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எல்லாமே எது இதெல்லாம் வந்து ஒரு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்துக்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கடந்த 3-4 வருஷங்களில் 1000-கணக்கான வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு, ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து அந்த குரூப் அந்த வாட்ஸ்அப் நடத்துகிறாங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்லி கவர்மெண்ட் எடுத்திருக்கு. பல விதமான ட்விட்டர் போஸ்டிங்ஸ் எல்லாம் 1000-கணக்கில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூடியூப் வீடியோஸ்லாம் பலதும் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்துன்னு தான் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா அந்த அந்த ஆர்கனைசேஷன் அதை எடுத்துருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே சொல்கிறாங்கன்ட்டு இல்லாட்டி இங்கே இந்தியாவில் இதை தடை பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு பிஸ்னஸ் போயிடும் இல்லையா? அதனால் அவன் வந்து கவர்மெண்ட் ஒன்று சொல்லிட்டாலும் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பக்கம் ஆன்லைன் மீடியாவை இது மாதிரி தட்டம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் போட்டால் அதையும் வந்து தூக்கிடுறாங்க. வாட்ஸ்அப்போ யூடியூப்போ இல்லை ட்விட்டரோ எதையெல்லாம் தூக்கிடுறாங்க, ஃபேஸ்புக்கை வந்து பேன் பண்ணிடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் எடுத்துடுறாங்க, எல்லாமே நடக்குது. அது மாதிரி இருக்கிறப்போ பிரிண்ட் மீடியாவுக்கும் பல நியூஸ் சேனல்ஸுக்கும் பல பிரச்சனைகள், ஒரு நியூஸ் ரூமில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, அது மாதிரி இருக்குது. பிரிண்ட் மீடியாவும் வந்து எதுக்கிடாவும்னு அவங்க வந்து அடக்கி வாசிக்கக்கூடிய கட்டத்தில் தான் இருக்காங்க. யாரும் உண்மையை சொல்கிறக்கூடிய விஷயங்கள் அவங்க எடுத்து போடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆன்டி கவர்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அதை வந்து தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறதுக்கான தைரியம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. இல்லை முற்றிலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குறைந்து கொண்டே வருகிறது. வலிக்காமல் அடிக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து நிச்சயமாக ஒரு 4th ஸ்டேட் வந்து 4th 4th தூணாக இருக்கிற அந்த பத்திரிகை துறை இருக்குல்ல, அந்த பிரஸ் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டெமோக்ரஸிக்கே ஆபத்தான விஷயம். ஆனால் அவங்க ஆளுங்கட்சியில் கேட்டதுன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து தேச விரோதம், எல்லாருக்குமே அந்த ஆன்டி நேஷனல் முதலையை ரெடியாக வச்சுருக்காங்க. அது அந்த 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 மிக்சரை கரெக்டாக வச்சுருக்காங்க, எடுத்து கரெக்டாக ஒரு சாப்பா அடித்து வச்சுருக்காங்க. எல்லாருமே ஆன்டி நேஷனல் தான், அவங்களை எதிர்க்கிற எல்லாருமே, அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்கிற எல்லாருமே ஆன்டி நேஷனல் தான். அதுதான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது. அது ரொம்ப தூரதிருஷ்டமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு எதிர்கருத்துக்கள் இல்லாட்டி டெமோக்ரஸின்றதே வந்து எதிர்கருத்துக்களை அடக்கிறதுனால கொண்டது தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியில் வந்து என்றைக்குமே வந்து எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளுடைய வாய்ஸோ இல்லை பத்திரிகைகளுடைய வாய்ஸோ நீங்கள் அடக்கினீங்கன்னா அது முடியாது. எப்படி இப்போ வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எப்படி சமூக வலைத்தளங்களில் பொய்களை பரப்புகிறாங்க ரூலிங் பார்ட்டி அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸு. இந்த ஃபண்ட்ஸ் 38 கோடி 48 கோடி வந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி ஆர்எஸ்எஸும் அதோடய துணை அமைப்புகளும் கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்குது. அவர்களுக்கு வர ஃபண்ட்ஸை பற்றி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுக்கிறதே கிடையாது. எவ்வளோ ஃபண்ட்ஸ் வருது, அவங்க எப்படி செலவழிக்கிறாங்க, அதை பற்றி இந்த இவங்க கண்டுக்கிறாங்களா, கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் போர்ட்டலோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு பிரிண்ட் மீடியாவோ அவர்கள் ஏதாவது ஆன்டி கவர்மெண்ட் நியூஸ் ஏதாவது போட்டாலோ இல்லை ஒரு அப்ஜெக்டிவான ஒரு விஷயத்தை போட்டாலோ உடனே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கையில் எடுக்கிறாங்க. நிச்சயமா இதில் இன்னொரு விஷயம் சார், இந்த குற்றச்சாட்டுகள் சொல்கிறது பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடுறாங்க, அடக்குறாங்க, கொடுக்குறாங்க, இந்த பேச்செல்லாம் பேசினாலும் கூட இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக பாஜக திசை திருப்பல் வேலைகளில் இறங்குவாங்க, எது பேசப்படணும் எது செய்தி ஆகணுங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. 2000 தேர்தல் வருதுனால ஸோ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பற்றி விவாதிக்காமல் அதோட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விவாதிக்கிறதுக்காக ஒரு திசை திருப்பல் தொடர்ந்து நடைபெறுது. அதனுடைய ஒரு விஷயமாகவும் இந்த நியூஸ் கிளிக் மேல் எடுக்கும் நடவடிக்கை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க.
இல்லை, அதாவது இப்போ இந்த விஷயங்கள் நீ இப்போ இந்த விஷயங்கள் நியூஸ் கிளிக் விஷயம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுற காரணம் என்னென்னா, இப்போ பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க. பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த உடனே இப்போ ராகுல் காந்தி எல்லாரும் சொல்கிறாங்க ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தாலும் சொல்கிறாங்க. நாடு முழுவதும் நீங்கள் பெண்கள் இடஒதுக்கீடுலையும் நீங்கள் ஓபிசிக்கு கொடுக்கல, அதுலேருந்து இந்த குரல் வந்து அதிகமாக ஒலிக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த ஜாதிவாரி இதை ஒலிக்கிறதுன்ற விஷயங்கள் வந்து ஒரு நேஷனல் ஒரு தேர்தல் இஷ்யூவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தற்சமயத்துக்கு அந்த பேச்சிலேருந்து திசை திருப்பறதுக்காக இந்த நியூஸ் கிளிக் விஷயத்தை கூட கையில் எடுத்துருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு கட்டங்களில் இப்போ அதானியை பற்றி வரும்போது வேற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் வேற ஒரு விஷயத்தை, இப்போ மணிப்பூர் விஷயம் வரும்போது வேற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. திசை திருப்புறதுல வந்து அவங்க நிச்சயமாக பாஜக வந்து அதில் வந்து நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க. அதான் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்கன்னு வாஷிங்டன் போஸ்ட்டு எப்படி வந்து பொய்களை பரப்புவதில் ரொம்ப கில்லேடியாக இருக்காங்க. இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதோட இந்துத்துவ அமைப்புகளும் பொய்களை பரப்புவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வாஷிங்டன் போஸ்ட் கிளீனாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இதை இது இவங்க ரூலிங் பார்ட்டி பாஜக இதை பற்றினா அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே தெரியல. கிட்டத்தட்ட அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த கம்யூனல் அந்த இந்துத்துவான்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதில் வந்து மக்களை வந்து ஒரு திசை திருப்பி மடைமாற்றி அவர்கள் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு கட்டத்தில் வந்து மனிதனோட உண்மையான இஷ்யூ என்ன, இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனும் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி போயிட்டுருக்கு, அவனோட வேலையில்லா திண்டாட்டம் எப்படி போயிட்டுருக்கு, அவனுக்கு ஒழுங்காக வேலை கிடைக்குதா, வேலை படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குதா, வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்குதா, அந்த மாதிரி அவனுக்கு உணவு தானியக்கு உணவு ஒழுங்காக கிடைக்குதா, ரேஷன் கடையில் ஒழுங்காக எதுவும் போடுறாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து வேலையில்லா திண்டாட்டம் 8% ஆகிருக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ உண்மையான பிரச்சனைகள்லேருந்து மக்களை நீங்கள் நீண்ட நாள் திசை திருப்பி வைக்க முடியாது. நீங்கள் வந்து நீங்கள் கண்ட முடிந்துருக்கலாம், இல்லை பல்வேறு விதமான பொய் பிரச்சாரங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி நியூஸ் லீக் மாதிரியான ஆன்லைன் போர்ட்டல் நீங்கள் வந்து அவர்களை வந்து கெடுபடியெல்லாம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து உண்மையை வந்து மறைக்க முடியாது. அவர்கள் மக்கள் வந்து யதார்த்தமாக அவர்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக ஆள்பவர்களுக்கு எதிராக போக தான் செய்வாங்க. அதனால் அவங்கள வந்து மடைமாற்ற முடியும், ஒவ்வொரு சமயத்துலையும் மடைமாற்ற முடியும் நம்ப முடியாது. ரெண்டாவது, இதை நீங்கள் வந்து பண்ணுறது வந்து நியாயமாக ஒரு டெமோக்ரஸியில் ஒரு நடுநிலையான ஒரு மாற்று கருத்து கொண்ட அல்லது நடுநிலையாக எழுதுகிற ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் வந்து ஜனநாயகத்தையே வந்து நீங்கள் மூச்சு திணற வைக்கிறீங்கன்றதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து நியாயமாக நடுநிலையாக சிந்திக்கிற மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர்கள் கண்டிப்பாக வந்து தேர்தலின் போது நிச்சயமாக ஒரு சரியான தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இப்போ பெரிய அளவில் அது விவாத பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பிரதமர் மோடி அவர் கூட ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது மக்களை ஜாதி ரீதியாக பிரிப்பதற்கான வேலையை ஒரு குழு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கணக்கெடுப்பை அவர் மறைமுகமாக சொல்லி அதை பிளவு ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்த பார்க்குறாங்க. பாஜக அப்படி இல்லை, பாஜக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இன்னொரு இடத்துல தெலுங்கானாவில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்களே எல்லாருக்கும் உரிமைன்னு, தென் பகுதியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்துக்கள் கோயில்களை வந்து அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது, அவங்க சுரண்டுறாங்க, அது கோயில் சொத்துக்களை வந்து அவங்க அபகரித்து கொண்டிருக்கிறார்கள், இதே இது ஒரு சிறுபான்மை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தளத்தை அந்த மாதிரி பண்ண முடியுமா, அது குறித்து நீங்கள் கேள்வி எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதாவது தெலுங்கானாவில் போயிட்டு இது மாதிரி தமிழ்நாட்டில் ஆலயங்களை வந்து அரசாங்கத்துக்கிட்டே மீட்க முடியுமா, காங்கிரஸ் பண்ண முடியுமான்னு அங்கே போய் சவால் விடுறாரு. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்கள் வந்து ரொம்ப புராதனமான ஆலயங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கிற ஆலயங்கள். அந்த ஆலயங்களுக்கு வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்கள் அல்ல ஜமீன்தார்கள்லாம் வந்து நிலங்கள் கொடுத்துருக்காங்க, நகைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அது வந்து ஒரு ஏகப்பட்ட சொத்துக்களுடைய ஒரு அமைப்பாக இருக்குது ஆக்சுவலாக கோவில். இதையெல்லாம் வந்து தனியார் கையில் போச்சுன்னா அது ஊழலுக்கு வழிவகுக்குன்ட்டு தான் நீதிக்கட்சி ஆட்சியில் வந்து அறநிலையத்துறை ஏற்படுத்தினாங்க. அறநிலையத்துறை ஏற்படுத்தினோடனே இது வந்து ஏதோ அரசாங்கமே வந்து எல்லாத்தையும் வசூல்னு எடுத்துன்னு போடல. ஆக்சுவலாக ஒவ்வொரு கோவிலையும் அறங்காவலர்கள் குழு இருக்குது, அந்த லோக்கலில் இருக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கோவிலுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5500 கோடியான கோவில் சொத்துக்கள் வந்து மீட்டெடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கோவிலோட சொத்துக்களை மீட்டெடுக்கிறது, அப்புறம் வந்து நலிவுற்ற கோவில்களுக்கு வந்து ஒரு கால பூஜைக்கு பணம் கொடுக்கறது, அப்புறம் பூசாரிகளுக்கு உதவி பணம் கொடுக்கறதுன்னு, அப்புறம் கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட வந்து 1000 கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் எதுவும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கம் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஏதோ 1-2 கோவிலில் வந்து நீங்கள் ஏதோ அரசாங்கத்திட்ட இருக்குன்றதுனாலேயே அந்த கோவில்கள் எல்லாத்துலேயும் ஊழலாக இருக்குன்னு சொல்ல முடியாது.
ஊழல்கள் இருந்தால் அதை வந்து கண்டிக்க வேண்டியது அரசாங்க தொடர்புப்பானால் அதற்காக அவர்கிட்ட மன்னர்கள் கூடாது. ஆமா, அரசாங்கத்திலேயே இருக்கக்கூடாது சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து மன்னர்கள் காலத்தில் கொடுத்த சொத்து, அது வந்து பொது சொத்து. அந்த பொது சொத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆக்சுவலா அது தனியார் கையில விட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆக்சுவலா நார்த் இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் சவுத் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் வந்து அது வந்து அதுக்கு இருக்கிற சொத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதுவே இப்போ மீட்க முடியாத பல சொத்துக்கள் இருக்கு. இந்த காலம் வந்து பிரைவேட்டா சில பேர் அனுபவிச்சிருக்கலாம், அதெல்லாம் இப்பதான் மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதனால இது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும். நீங்க சிறுபான்மையோர் விஷயத்துல கை வைக்க முடியுமானா, வக்ஃப் போர்டு கூட தான் அரசாங்கம் தான் பாக்குது. வக்ஃப் போர்டு வக்ஃப் போர்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. மசூதி விஷயங்கள்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஏதோ ஒரு கண்ட்ரோல் அரசாங்கத்தோட, ஏதோ ஒரு கண்ட்ரோல் ஏதோ ஒரு வகையில் எல்லா அமைப்புகள் மேலேயும் இருக்க தான் செய்யுது. கோவிலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா, கோவிலில் வந்து அதிகமான சொத்துக்களும் அதிகமான மதிப்பு மிக்க நகைகளும் இருக்கிறதுனால அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதனால வந்து அரசாங்கத்து கையில் இருக்கு. அது நீதி கட்சி உணர்ந்து தான் அறநிலையத்துறையை இப்போ ஆரம்பித்தாங்க. அதில் அந்த அறங்காவலர் குழுவில் வந்து நேர்மையான மனிதர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னால் கூட பரவாயில்ல. அதுதான் அவங்க போடுறாங்க. உள்ளூரில் இருக்கிற மக்கள் அந்த விஷயத்தை பார்த்துதான் இருக்காங்க, கோவிலில் என்ன நடக்குதுன்ட்டு. அதனால வந்து ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தில் இருக்கிறதுனாலயே வந்து கோவிலில் ஊழல் நடக்குதுன்னு அந்த முத்திரை குத்துறது இருக்கு இல்லையா, அது ஒரு சரியான வாதம் அல்ல. இல்லை, அதாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வந்து பிரதமருக்கு அவ்வளோ ஆத்திரத்தை, இது அதோட கம்பேர் பண்ணுறதே இல்லை. அவருக்கு ஏன் வந்து இந்த இது வந்து ஒரு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றதே வந்து அவருக்கு ஒரு வேப்பங்காயாக இருக்குது பிரதமருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எந்தெந்த ஜாதிகள் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு கணக்கு தெரிஞ்சது. இப்போ 1931 அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இங்கே இல்லை சார். ஆக்சுவலாக 40 கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு சென்சஸ் நடக்குது. 2011 சென்சஸோட எஸ்இசிசின்னு ஒன்று எடுத்தாங்க, சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ்னு. அதில் வந்து சோஷியோ எக்கனாமிக் அந்த என்ன சமூக பொருளாதார அடிப்படையில் எப்படி இருக்காங்க மக்கள், எந்த சதவீதம் எத்தனை சதவீதம் வறுமை கூட்டுக்கு மேலே அதெல்லாம் வச்சு போட்டாங்க. பட் எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்காங்கன்னு போடலை. அந்த கணக்கெடுப்பில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குன்னு அவங்க வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை வெளியிடலையே, வெளியிடல காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் வெளியிடலை, பின்னாடி வந்த இவங்களும் வெளியிடல. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்கள் இடஒதுக்கீடு வந்தபோது சென்சஸ் எடுக்க போகிறோம், அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம்னு சொல்கிறீங்க. 21 வந்து நீங்கள் சென்சஸ் எடுக்கணும், எடுக்கலை, கோவிட் வந்ததுனால எடுக்கல ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் இந்த 24 எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது? சென்சஸுக்கு நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எடுக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போய் எடுக்கும்போது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கி பீகாரில் அவங்களே நடத்தி காமிச்சிட்டாங்க. அதில் நீங்கள் பல குறைகள்லாம் கண்டுபிடிப்பீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நடத்திட்டாங்க அவங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் 24-25 நீங்கள் சென்சஸ் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறீங்களா, யார் யார் எந்தெந்த ஜாதிகள் எவ்வளோ இருக்காங்கிற ஒரு கணக்கு தெரிய வேண்டாமா? இப்போது 10.5% வன்னி இருக்கீங்க கொடுக்க போ எடப்பாடி கொடுத்த போது, அடுத்து வந்த திமுக கவர்மெண்ட் அதுக்கு ஆர்டர் போட்டாங்க கொடுக்கறதுக்காக. ஆனால் கோர்ட்டில் கேஸ் போனபோது அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் எந்த ஒரு டேட்டா இல்லை, ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. வன்னியர் இடஒதுக்கீடு ஊசலாடிட்டு இருக்கு. அது இத்தனைக்கும் வந்து சட்டநாதன் கமிஷன் இருக்குது, அம்பாசங்கர் கமிஷன் இருக்குது. அம்பாசங்கர் கமிஷன் வந்து வீடு வீடாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து ஜனார்தன் கமிஷன் இருக்குது. அப்புறம் அவர் குலசேகரன் கமிஷன் ஒன்று போட்டார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு, அது ஒன்றும் ஒர்க் பண்ணலன்றது வேறு விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் அது பண்ணணுன்றது தான் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுல பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், பீகாரில் 63% ஓபிசி இருக்காங்க, எம்பிசி, அதாவது மோஸ்ட் பேக்வேர்டும் பிசியும் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட். நம்ம மோஸ்ட் பேக்வேர்டுனா எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு. அப்போ 63% இருக்கும்போது பீகாரில் அந்த மாநில இடஒதுக்கீடு வந்து 30% தான். ஆனால் அதே சமயம் மத்திய அரசில் 27% தான். மத்திய அரசு கொடுக்குற ஓபிசி மண்டல் கமிஷன் படி 27%. மாநில அரசோட பிற்பட்ட ஒரு ஒதுக்கீடு நம்ம தமிழ்நாட்டில் 50 இருக்கு இல்லையா, ஆனால் பீகாரில் 30 தான் இருக்குது. இப்போ 63% இருக்கிற மக்களுக்கு நீங்கள் 30% இடஒதுக்கீடு கொடுப்பது எந்த விதத்தில் சமூக ரீதியாக இருக்க முடியும்? சமூக ரீதியாக இருக்கவே முடியாது. சமூக அநீதியாக தான் இருக்க முடியும், சமூக அநீதியாக தான் இருக்க முடியும். அப்போது டாக்டர் ராமதாஸ் சொல்கிற மாதிரி யார் யார் எவ்வளோ இருக்காங்க நீங்கள் முதல்ல கணக்கெடுங்க சார். கணக்கு இப்போது 15% உயர் ஜாதியில் இருக்காங்க பீகாரில், அவங்கள அப்போ நீங்கள் அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு தனியாக கொடுத்துருக்கீங்க, அதில் வருமானம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு. அது தவிர ஓப்பன் கோட்டான்னு ஒன்று வேறு இருக்குது. ஓப்பன் கோட்டாவில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. மெரிட் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க ஓப்பன் கோட்டாவில், அது இருக்கட்டும். அப்போது நீங்கள் வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தால் யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கேற்றபடியான ஒரு கோட்டாவை ஒதுக்கிறது தான் சமூக ரீதியாக இருக்க முடியும். அப்போ வந்து தமிழ்நாட்டில் 50% இருக்குது, இதுவே அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க நீங்கள் வந்து ஓபிசி கணக்கெடுத்தீங்கன்னா நிச்சயமாக 60-70% ஓபிசி இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 60-70% இருக்கிற ஓபிசிக்கு நீங்க வந்து நிறைய கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க 27% நீங்க ஒழுங்கா அமுல்படுத்த மாட்டேன்றீங்க. இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பல்வேறு இலாக்கா செயலாளர்கள்ல உயர்மட்ட செயலாளர்கள்ல 3 பேர் தான் ஓபிசின்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு. 90 பேர்ல 3 பேர்ன்றார். பட் அது மட்டும் இல்லை சார், இந்த மண்டல் கமிஷனுடைய 27% மத்திய அரசோட வேலைகள்லையும் பணியிலையும் அப்புறம் கல்வி நிறுவனங்கள்லையும் அமுல்படுத்தின பிறகு உயர்கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக நீங்கள் ஐஐடிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20க்கும் மேற்பட்ட ஐஐடிகள் நாட்டில் இருக்குது. அந்த ஐஐடிகளில் பணிபுரிகிற ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அது 27% வந்து ஓபிசி இருக்கணும். ஆனால் வந்து 8%, 9% கூட கிடையாது ஆக்சுவலாக. அதே மாதிரி மாணவர்கள் வந்து 27% இருக்கணும், 10% கூட கிடையாது. அதோட மோசம் வந்து பட்டியலினத்தவர் எஸ்சி அண்ட் எஸ்டி, அவங்க வந்து 15% இருக்கணும். எஸ்சி எஸ்டி வந்து 7% இருக்கணும். ஆனால் 1%, 2% சில ஐஐடியில் எஸ்டியில் வந்து ஆசிரியரே கிடையாது. அப்போது இந்த மாதிரியான ஒரு சமூக நீதிகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பணிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீடு சரியில்லை. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏபிசிடின்னு 4 இருக்குது. அதில் வந்து ஏபிசி மூணுத்துலேயும் வந்து 27% இடஒதுக்கீடே கிடையாது. இந்த டீன்றது வந்து கடைசி கட்ட சிவ பியூனாக இருப்பார் அவர் முக்கால்வாசி, அதில் மட்டும் ஓரளவுக்கு 20-22% இருக்குது. அதனால் 27% கொடுத்துமே அந்தளவுக்கு கோட்டாவை நிரப்பாத அந்த ஏதோ ஒரு சதி நடந்துட்டுருக்காங்க. அந்த நிரப்ப முடியாத ஒரு அளவுக்கு அங்கே நிலைமைகள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது 60-65% இருக்கிற ஓபிசிக்கு எப்போ நியாயம் கிடைக்கும் ஆக்சுவலாக? அப்போது அவங்களுக்கு இந்த 27%லேயே நீங்கள் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்களே. அதுக்கு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வேறு, அதான் சார் இப்போ அந்த பிரச்சனையை அதுக்கான நியாயங்கள் கற்பிக்கப்படும் போது அவர் வேறு மாதிரி அதையும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்து சமயத்துறைக்கு இருக்காது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாரு? இல்லை அதுக்கு எதுக்கும் தெரியல. அதாவது எங்கே போனாலுமே எந்த ஊருக்கு போனாலுமே திமுகவை தாக்குறதுன்னு ஒரு இதை வச்சிருக்காரு பொழுது பிரதமர். அவருக்கு எங்கே போனாலுமே இந்த திமுக ஒரு பெரிய அவருக்கு மைண்ட் இதாக இருக்குது பொழுது, அதையே நினைச்சிட்டு காரணம் தெரியாது. எப்போது பார்த்தாலும் திமுகவை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு உங்களுக்கு வேப்பங்காயா கசக்கிறது காரணம், நீங்களே ஓபிசி சேர்ந்தவர்னு சொல்லிக்கீங்க பெருமையாக. நாங்கள் ஓபிசி, நானும் ஓபிசி, அமித்ஷாவும் ஓபிசின்றீங்களே. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுத்து ஓபிசிக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதானே? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஓபிசிக்கு உரிய இடஒதுக்கீடு அந்த நம்பர்ஸ் தெரிஞ்ச பிறகு அந்த இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்கன்னா அதனால் ஜாதி மோதல்கள்லாம் வரும். பெரிய ஜாதியாக இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய மெத்தனங்கா இது காமிப்பான், பந்தா காமிப்பான், கித்து காமிப்பான், அதனால் சண்டை கிராமங்களில் சண்டை வருன்றாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ மட்டும் சண்டை வரலையான, சண்டை வந்து தான் இருக்குது, பிரச்சனை அது இல்லை. அவனுக்குரிய முக்கியத்துவம் அவனுடைய மக்கள் தொகை ஏற்ப. அப்போது இவங்களுக்கு இவங்க கோட்டாவை அதிகப்படுத்தும் போது ஓப்பன் கேட்டகரி இருக்குல்ல, ஓப்பன் காம்படிஷன் இருக்குல்ல, அதோடைய சதவீதம் சுருங்கும். அது வந்து இவங்களுக்கு பிரச்சனையாகும். ஏன்னா அந்த அதில் உயர் ஜாதியினரெல்லாம் அந்த போட்டி போடுறான் இல்லையா, அவங்க முக்கால்வாசி பாஜகவுடைய வாக்காளராக இருப்பாங்க. அவன் இந்த ஓப்பன் காம்படிஷனில் போட்டி போடுறவன் இவனுடைய வாக்கு வங்கியில் இருக்கணும்னா இருப்பான். அது அஃபெக்ட் ஆகுன்றதுனால என்ன பண்ணுறானுங்க, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பே வேணான்றங்க. ஓபி பெண்கள் இடஒதுக்கீடுல ஓபிசி ஏன் கொடுக்கலன்னா, அது ஏன் கொடுக்கல? தாராளமாக கொடுக்கலாம், ஏன் கொடுக்க மாட்டேன்னீங்க? இப்போ அது ஏன் முந்தி எதிர்த்தாங்க யூபி ஆட்சியில்? இவங்க வந்து முலாயம் சிங்கையும் லல்லு பிரசாதும் ஓபிசிக்கு கொடுக்கணும்னாங்க. இப்போ நீங்கள் அதையே மறுபடியும் கொண்டாந்துருக்கீங்க. அதுவும் இப்போ அமல்படுத்த போகிறதில்ல, அது எப்போ அமல்படுத்த போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வரப்போகிற சென்சஸில் ஏன் நீங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பெடுத்து சமூக நீதி ஏன் அமல்படுத்தக்கூடாது? இப்போ தான் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு, அவர் உண்மையாக மனசாட்சி எப்படி சொன்னாரா இல்லை ஒரு அரசியலுக்காக சொன்னாரா தெரியாது. பிற்பட்டவர்கள் வந்து 2000 வருஷங்களாக பிற்பட்டவர்கள் இருக்காங்க, இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை, அவர்களை கை தூக்கி விட வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு தேவைன்னு மோகன் பகவத் இப்போ சொல்லியிருக்கார். அப்படி சொல்லியிருக்கும்போது நீங்கள் இந்த ஜாதி வாரியான இடஒதுக்கீடு எடுத்தாலே தவிர ஒரு நியாயமான சமூக நீதியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. ஸோ அதற்கான அதை சொல்லும்போது உங்களுக்கு ஏன் இரிட்டேஷன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் வந்து ஒரு உடன்படாத ஒரு விஷயமா இருக்குது? ஜாதி வாரியம் ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டுறீங்களே, நீங்கள் மத ரீதியாக மக்களை பிரிக்கிறீங்களே, அதை யாரை சொல்கிறது? அது யாரை சொல்கிறது? நீங்கள் வந்து மத ரீதியாக ஹிந்து முஸ்லீம் முஸ்லீம்களை பற்றி எவ்வளோ வெறுப்பு பேச்சுகள் பேசுகிறீங்க நீங்கள்? நீங்கள் சனாதனரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்கள் இந்தியா முழுக்க பேசுகிறீங்களே, முஸ்லீம்களை பற்றி எவ்வளோ வெறுப்பு பேச்சுகள் நீங்கள் கடந்த காலத்தில் பேசிட்டீங்க, இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க. அதை பற்றிலாம் ஒன்று யாரும் கண்டுக்கிறது இல்லையா ஆக்சுவலாக. அதான் பாயிண்ட் என்னென்னா வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு பாஜக ஆதரவாளர்கள் உயர் ஜாதிகளுக்கு ஆபத்து வந்துடும், அதனால அவங்க வந்து வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.